லண்டனில் இருந்து திரு விஷ்ணு அவர்கள் கேட்ட கேள்வி, பல நரசிம்மர் கோவில்களில் மூலவர் மட்டும் சிங்கமுகத்தோடு இருக்கார், உற்சவர் சிங்கமுகத்தோடு இல்லாமல் ஒரு மனிதனை போன்ற திருமுகத்தோடு காட்சி தருகிறாரேன்னு. என்ன காரணம் அப்படின்னா, நரசிம்மருங்கிறவர் ரொம்ப சாந்தமான மூர்த்தி, சௌமியமான மூர்த்தி. அது ஹிரண்யகசிப்புவிடம் அவர் உக்ரமாக இருந்தார்னா அடியார்கள்ட்ட அபச்சாரப்படுறவர்கிட்ட பகவான் கோபப்படுவாரே ஒழிய எல்லார்த்தையும் கோபம் காட்டுவார் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. நரசிம்மர் தேவர்கள் மீது சீறினாரேன்னா தன் பக்தன் பிரகலாதன் கட்டப்பட்டதற்கு தேவர்கள் இரணியனுக்கு கொடுத்த வரங்கள் தான் காரணம். அதனால சீறினாரே ஒழிய பிரகலாதனுக்கு அவர் சாந்தமான மூர்த்தி தான். அதுவும் ஆதிவன் சடகோபனுடைய ஆச்சாரியன் கட்டிகாசதம் அம்மாள், அவர் நரசிம்மரை துதிக்கிறார். நரசிம்மர் என்ன பண்ணாராம், இரணியனை கிழித்த தன் நகங்களாலே மகாலட்சுமியின் கன்னத்தை தடவினார். அடடா கோடு விழுந்துருத்தான்னு கேட்காதீங்க, அப்படியே மெல்லிய பூவால் வருடுவது போல லக்ஷ்மி தேவிக்கு இருந்ததாம். அப்போ மகாலட்சுமி இடத்திலோ பிரகலாதன் இடத்திலோ அவர் நிச்சயமா உக்ரமூர்த்தியாக இல்லை, சௌமியமூர்த்தியா சாந்தமாக தான் இருந்தார். அப்போ நாம நரசிம்மர்கிட்ட போறோம்னா நாம நிச்சயமா இரணியன் கோஷ்டி கிடையாதே, நாம பிரகலாத கோஷ்டி தான். அப்போ நரசிம்மர் நம்மிடம் எப்போதுமே சாந்தமாக தான் இருக்காருங்கிறத நமக்கு உணர்த்தணும். ஆனால் நரசிம்மருடைய சிங்க வடிவமே சாந்தம்னாலும் நமக்கு அது புரிய மாட்டேங்கிறது. ஒருவேளை உக்ரமானவரும் நினச்சிட்றோம். அதனால பகவான் சாந்தமானவருங்கிறத உணர்த்த தான் அந்த உற்சவ மூர்த்தியாக எழுந்துருளும் போது அந்த புன்னகை பூத்த முகத்தோடையே அவர் நமக்கு காட்சி தருகிறார். சிங்க முகத்தோடையும் அவர் சௌமியம்தான். அதனால அதை அடியன் தப்பாக சொல்லிட்டேன் மட்டும் தயவு செய்து நினச்சிட வேண்டாம். நம்ம மனசுக்கு எப்போ நல்லா புரியும், அழகாக சிரிச்சுட்டு ஒரு ஹேண்ட்சம் பாயாக இருக்கும்போது தான் ஓ இவர் சாந்தமானவர்னு புரியும். அந்த நரசிம்ம வடிவத்திலையும் நான் இப்படித்தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. அதை காட்டத்தான் உற்சவர் அப்படி மனித வடிவில் சௌமியமாக இருக்கார். பட் எவ்ரி ரூல் ஹேஸ் அன் எக்ஸெப்ஷன் பா. அதனால தான் சில இடங்களில் நரசிம்மருமே அப்படி நரசிம்ம முகத்தோடையே நரசிம்ம வடிவத்தோடையே உற்சவராக இருக்கக்கூடிய இடங்களும் பல உண்டு, அதை நீங்களே அறிவீர்கள். அதனால் அதுவும் என்ன காட்டுறதுன்னா அந்த நரசிம்மர் என்பவர் எப்போதும் சாந்தமானவர். அதனால் நாமும் பகவானை தியானம் பண்ணும்போது அந்த நரசிம்மரை சாந்தமானவர் என்று உணர்ந்து கொண்டு, சிங்க முகத்தோடையே தியானம் பண்ணலாம் ஆனால் அவர் சாந்தமானவர் என்று புரிந்து கொண்டு நாம் தியானிக்கணும். அதை உணர்த்தத்தான் அந்த மாதிரி சாந்தமான மனித கோலத்திலே வந்து அந்த நரசிம்மர் நமக்கு காட்சி அளிக்கிறார். 1000 நாமங்கள் 1000 கதைகள் முதல் பகுதி. இப்புத்தகத்தை வாங்க விருப்பமுள்ளோர் கவசம் TV.com என்ற இணையதளம் மூலம் நேரடியாக வாங்கலாம்.